Hi all, welcome to Innikina video with SR family. Innikki video la na ungalku oru superana dinner recipe solren. Idu vandu homemade beet noodles. Namba veetlaye nammale noodles prepare panni adu vandu chicken noodles vandu na vandu panna pora. So adu eppadi neengalum vandu paarenga romba romba easy inga. Idha neenga oru thadava therinjikittinga na inime kadaila noodles vaangave maatinga. Ippa nama recipe ku polama. Ippa na vandu உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கிறேன். என்னோட ஃபேமிலியில 4 பேருக்கு ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தினா கரெக்டா இருக்கும். இது வந்து 300 ml டம்ளர். சோ நான் உப்பு மட்டும் போட்டு வச்சி ஜஸ்ட் நார்மல் வாட்டர் ஊத்தி இருக்கேன். இதுல நான் ஜலிச்சு வச்சிருக்கிற கோதுமை மாவு கொட்டிக்கிறேன். நார்மலா சப்பாத்திக்கு பிசையறதை விட நல்ல கெட்டியா பிசையணுங்க. இப்போ நம்ம சப்பாத்தியை விட பூரிக்கு வந்து கொஞ்சம் கெட்டியா பிசைவோம். ஏன்னா வந்து எப்பதான் வந்து எண்ணெய் உரியாம இருக்கும். ஆனா இது வந்து பூரி மாவுக்கு பிசையறதை விடவே நல்ல ரொம்ப டைட்டா பிசையணும். அது ஒன்னு தாங்க இதுல இருக்கிற ட்ரிக். நல்ல டைட்டா பிசையும் போது உங்களுக்கு வந்து தண்ணியில வந்து கரையாம இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்தி நல்ல டைட்டான டவ் வந்து நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம். இப்போ பாருங்க நான் நல்லா கெட்டியா மாவு பிசைஞ்சுக்கிட்டேன். எவ்வளோ கெட்டியா இருக்கு பாருங்க. உங்களால எந்த அளவுக்கு இதை வந்து நம்ம கெட்டியா பிசைஞ்சிருக்கோம், இதுக்கு மேல பிசைய முடியாதுன்னு தோன்ற அளவுக்கு நல்லா கெட்டியா பிசைஞ்சிட்டு லைட்டா ஆயில் தடவி இதை வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து இப்படியே வந்து வச்சுக்கோங்க. இது 20 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே நம்ம போயிட்டு நூடுல்ஸ்க்கு தேவையான சிக்கன் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அண்ட் பக்கத்துலேயே இதுக்காக தண்ணியும் கொதிக்க வச்சிடலாம் நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு. அது முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இது கொஞ்சம் ஊறி இருக்கும். நான் நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்கு இப்போ வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுட்டேன். அப்புறம் இப்போ நாம் சிக்கன் மசாலா செய்யறதுக்கு பார்க்கலாம். கடாய் ஆன் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிக்கன் மசாலா செய்யறதுக்கு நான் வந்து வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய், தக்காளியும் பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கரம் மசாலா, மிளகாய் தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள், இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்திக்கணும். நார்மலாக ஒரு சிக்கன் செய்யும் போது நம்ம என்னெல்லாம் மசாலா யூஸ் பண்ணுவோமோ எல்லா மசாலாவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கும் போது நான் கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் பச்சை மிளகாயும் போட்டுக்கிறேன். வெங்காயம் வணங்கும் போதே கொஞ்சம் கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், சீரகம் மிளகாய் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதும் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்தி தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் இது வந்து வணங்கட்டும். ஒரு ரெண்டு இப்போ இந்த மசாலா பாருங்க நல்லா வணங்கிடுச்சு. இதில் ரெண்டு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன்.
அணங்கனதும் பாருங்க நாங்க போன்லெஸ் சிக்கனை வந்து பொடி பொடியா வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். இதைய இதை நாம் இப்போ வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து நூடுல்ஸில் வந்துட்டு லைட்டாக அந்த ஒரு ஷைனிங் அப்புறம் அந்த வலுவலுப்பு தன்மை மாதிரி இருக்கும் இல்லையா, அது வந்து கிடைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த சிக்கன் வந்துட்டு உன்னோட ஒன்று நல்லா ஜாயின் பண்ணி அந்த மசாலா நல்லா ஜாயின் பண்ணி வர்றதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஒரு ஒரு நிமிஷம் இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். நூடுல்ஸ் பாருங்க
ஒரிஜினல் தாங்க டொமேட்டோ கெச்சப் இல்லாமே இது வந்து சூப்பரா இருக்கும் பட் குழந்தைங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தாங்க நான் கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துக்கிறேன் பாருங்க 2 நிமிஷம் மூடி வச்சதும் எல்லா வாட்டரையும் இந்த நூடுல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ நமக்கு நூடுல்ஸ் ரெடி